புனித் கிருஷ்ணா உருவாக்கி இருக்க திரிபுவன் மிஸ்ரா சிஏ டாப்பர் வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்கு. மனவ் கவுல், திலோத்தமா சோமே இந்த வெப்சீரிஸில் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. பெண்கள் விலை மாதுகளாக போகிற கதையெல்லாம் காலங்காலமாக பார்த்த ரசிகர்களுக்கு உலகம் ஃபுல்லாக இப்போ ஆண்கள் அந்த தொழிலை பண்ணுற படங்களை இயக்குனர்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழில் ரிலீஸ் ஆன ஹாட்ஸ்பாட் படத்தில் ஜனனி ஐயர் நடித்த கதையில் ஹீரோவாக நடித்த சுபாஷ் பார்த்திங்கன்னா தன்னோட பண தேவைக்காக ஆம்பளை ஐட்டமாக மாறி இருப்பார். அதே கதை தான் இங்கேயும் நடக்குது. திரிபுவன் மிஸ்ரா சிஏ டாப்பர் இந்த வெப்சீரிஸோட ஃபுல் ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நொய்டாவில் நேர்மையான ஊழல் பக்கமே தலை வச்சு படுக்காத அதிகாரியாக திரிபுவன் மிஸ்ரா வாழ்ந்துட்டுருக்காரு. நேர்மையான அதிகாரினாவே வறுமையான வாழ்க்கை தான் அப்படின்ற எழுதப்படாத விதியை தான் இந்த கதையிலையும் வச்சுருக்காங்க. இவர் சேர்த்து வச்சுருக்க பணம் இருக்க வங்கி பார்த்திங்கன்னா மோசடியில் ஈடுபட்டு திவாலாகி போகுது. குழந்தைகளுக்கான ஃபீஸ், பெற்றோர்களோட பூர்வீக வீட்டுக்கு ஏற்பட்டிருக்க பாதிப்பு, ஆஃபீஸில் ஏற்படுற சிக்கல்னு பண தேவை மிகப்பெரிய சவாலாக முன்னாடி நிற்கிது திரிபுவன் மிஸ்ராவுக்கு. இந்த நேரத்தில் தான் பணம் படைத்த பெண்களோட சுகவாசியாக மாறுறாரு திரிபுவன் மிஸ்ரா. அதுக்கப்புறம் அவருக்கு ஏற்படுற பிரச்சனை தான் இந்த வெப்சீரிஸோட கதை. தட்டுனா தான் ஆணாகும் அப்படின்ற நிலமையில் இருக்க ஓட்ட மைக்ரோ ஓவனை வச்சுக்கிட்டு கேக் செஞ்சு கொடுத்து தன்னால் முயன்றதை சம்பாதிச்சு கொடுக்குற மனைவி, பணக்கார பெண்கள் வாங்குகிற உடைகளை தன்னால் வாங்க முடியலையே அப்படின்னு பெருமூச்சு விடுற நிலையில் இருக்காங்க திரிபுவன் மிஸ்ராவுடைய மனைவி. உயர் அதிகாரியே சொன்னாலும் ஊழல் செய்ய மாட்டேன்னு நேர்மையான அதிகாரியாக வாழ்க்கையை நடத்துகிற திரிபுவன் மிஸ்ராவை எல்லாருமே பார்த்தீங்கன்னா லூசர்னு தான் கூப்பிடுறாங்க. ஸ்வீட் கடை நடத்திக்கிட்டே அண்டர் கிரவுண்ட் டானாக செயல்பட்டுருக்க டிகாராம் ஜெயினா வர்ற சுப்ரஜோதி பரத்தோட வில்லத்தனம் தியேட்டரில் கள்ளக்காதலர்களை பிடிக்கிறதுல தொடங்கி பல கேங்ஸ்டர் வேலைகளை காட்டுது. அவரோட மனைவியாக இருக்க திலோத்தமா சோமேவுக்கு இன்னமும் நம்ம வந்து இளமையாக இருக்கோம் அப்படின்னு உல்லாச வாழ்க்கையில் தனக்கான சுகம் தேவைன்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட தான் வந்து சிக்கிறாரு நம்ம சிஏ டாப்பர். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது தாங்க இந்த படத்தோட கதை. கதையில் ஒரு கிளுகிழுப்பு இருக்கிறதால நல்லா இல்லைன்னாலும் இளைஞர்கள் தனித்தனியாக நெட்ஃப்ளிக்ஸில் இந்த வெப்சீரிஸை பார்த்து ஹிட் ஆக்கிட்டாங்க. பெண்களோட காமத்தை தீக்கிற வித்தை தெரிஞ்ச நபராக காட்டப்படுற மிஸ்ரா பல பெண்களை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட போய் பணம் சம்பாதிச்சு தன்னோட வாழ்க்கையை மாற்றி காட்டி நான் ஒரு லூசர் இல்லை அப்படின்றத குடும்பத்தினருக்கு ப்ரூஃப் பண்ணுறாரு. டீகாராம் சாதாரண நபர்களையே போட்டு தள்ளுற டானா இருக்க நிலையில் அவரோட வீட்டிலையே பலான வேலையை பார்த்தா பஞ்சாயத்து என்ன ஆகும் அப்படின்ற திரைக்கதையில் சுவாரஸ்யம் இருப்பதால இந்த வெப்சீரிஸை நம்ம பார்க்கலாம். ஆனால் சொல்ல வந்த கதையை சட்டு புட்டுன்னு சொல்லாமல் வெப்சீரிஸ் தானே, தலையை சுற்றி மூக்க தொடுவோன்னு சீரியல் மோடுக்கு கொண்டு போய் சில எபிசோடுகளை பொறுமையை ரொம்பவே சோதிச்சிட்டாங்க. ஆரம்பத்திலேயே திரிபுவன் யார் தெரியுமா அப்படின்ற பில்டப்பை கொடுக்க ஒரு எபிசோடையே வீணடிச்சிருக்காங்க. தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க இந்த வெப்சீரிஸை குடும்பத்தோடு பார்க்க முடியாதுங்க. ஆனால் பண தேவைக்காக சிலர் இப்படியும் மாறுற காலம் வந்துருச்சு அப்படின்ற எச்சரிக்கை மணியாக மட்டும் இந்த வெப்சீரிஸை பார்க்கலாம்.